பெரியவங்க வந்து ரொம்ப அரு பெரியார் மாதிரி இருக்கக்கூடிய பெரியவங்க ரொம்ப பாடுபட்டு ஜாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சாங்க இவன் அந்த ஜாதி மீண்டும் கொண்டு வர்றான் எப்படி கொண்டு வர்றான் ஏன் ஜாதி இல்லை ஜாதி தான் இருக்குதே பிறப்பில் எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் எதுக்குமே கிடையாது ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறத பார்க்குறீங்க அந்த பட்டாம்பூச்சியும் செத்தொன்னே மண்ணாம மக்கிடுவோம் நம்மளும் மண்ணா மக்கிடுவோம் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது ஒரு நாய் செத்துச்சு மண்ணில் போட்டோன்னே மண்ணாக மக்கி போயிடும் எலும்பு தான் மிஞ்சும் நமக்கும் எலும்பு தான் மிஞ்சும் அப்போ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேல் சாதி ஜீல் சாதி அப்படின்னு இருந்தால் கீழ் சாதின்னு நினச்சிட்டு அடுத்தவங்ககிட்ட கையேந்தி வாடுறதும் தப்பு அந்த சலுகையில் எதிர்பார்க்குறதும் தப்பு சாதி நானும் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து நின்றுட்டு அடுத்தவனை வேலை வாங்கி பிழைக்கிறதும் தப்பு ரெண்டுமே விடணும் அப்போ ரெண்டு பேருமே தப்புதான் அப்போது சாதிகள் கிடையாது எல்லாத்துக்கும் புரிஞ்சாச்சு அப்புறம் எதுக்கு சாதின்னு பேசிட்டு அப்படின்னா இவன் வந்து அந்த இவனுடைய அதிகாரத்தில் கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறான் நெய்யும் ஜோறு தின்னுவான் அப்போ ஏமாற்றப்பட்டவங்க வந்து பட்னி கிடந்து சாவான் ஆனால் ரெண்டு பேரும் போகக்கூடிய ஒரே இடம் மண்ணு அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஆத்மானோனி இருக்குது அதில் விஞ்ஞான ஊர்வமாகவே அதையை மறுக்க முடியாது அதுக்கு வந்து அடுத்தது ஆண்டவன் வளர்ப்பான் அதெல்லாம் நம்ம